முதல் விஜய் கட்சி ஆரம்பிக்கட்டும், அவர் வந்து பாவம் ஒரு மாநாடு நடத்துறதுக்கு தள்ளி 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 போய் இன்னைக்கு ஒரு வழியா அக்டோபர் 27 அறிவிச்சிருக்காரு. அறிவிக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் என்ன கொள்கைன்னு சொல்லட்டும், எந்தகைய கொள்கை முன்னெடுத்து செல்கிறாருன்னு இருக்கட்டும். இப்ப இருக்கிற வரைக்கும் ஒரு ஒரு சாயத்தை அவர் பூசிக்கிட்டார். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை, அதே நேரத்தில் பெரியார் சிலைக்கு போய் மாலை வைக்கிறாரு. அப்போ நானும் திமுக மாதிரி ஒரு பாதையில் தான் போவேன் அப்படின்னு சொல்கிறார். நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார், இருமொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். ஆனால் நான் தெலுங்கானாவில் இருக்கும்போது விஜயோட படம் தெலுங்கில் ரிலீஸ் ஆகுது. அப்போ தன்னோட படம் எல்லா மொழியிலையும் ரிலீஸ் ஆகலாம், ஆனால் ரியலைஸாக நம்ம குழந்தைங்க மற்ற மொழி படிக்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி? ஆக ஒரு 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 அவரும் ஒரு அரசியல், சாதாரண அரசியல் மாதிரி பயணிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எந்த தலைவருக்கு வேணாலும் ஒரு கட்சி ஆரம்பிப்பதற்கு உரிமை இருக்கிறது. அக்டோபர் 27 பின்னால் அவர் எந்தகைய பாதையை தேர்ந்தெடுக்கிறார்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம கருத்தை சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன்.